குமரி கேரள எல்லையில் இருக்கும் முக்கிய சோதனை சாவடி வழியாக கஞ்சா உட்பட பல போதைப் பொருட்கள் சுதந்திரமாக கடத்தப்படுகின்றன. சோதனை சாவடியின் வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதன் பின்னணி என்ன பார்க்கலாம். குமரி முதல் கேரளாவின் நெடுமங்காடு பகுதி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான நெட்டா எனுமிடத்தில் சோதனை சாவடி ஒன்று அமைந்துள்ளது. இதன் வழியாக ஏராளமான வாகனங்கள் தமிழகம், கேரளா என இரண்டு மாநிலங்களுக்கும் வந்து செல்கின்றன. பெயரளவில் மட்டுமே வைக்கப்பட்டுள்ள இந்த முக்கிய சோதனை சாவடி வழியாக போதைப் பொருள் கடத்தல் என்பது தங்கு தடையில்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று வருகின்றது. வருகின்ற எந்த வாகனங்களையும் போலீசார் சோதனைகள் எதுவும் செய்யாமல் குமரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. விடுமுறை தினங்களில் அருகில் உள்ள சிற்றாறு அணைப்பகுதி மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறுவது வழக்கமாகிவிட்டது. போலீஸ் தொல்லை இல்லை என்பதால் இங்கு குவியும் கஞ்சா பிரியர்கள் போதையில் பைக் ரேஸில் ஈடுபடுவது, பெண்களை கேலி செய்வதும் வாடிக்கையாகிவிட்டது. குமரிக்குள் நுழையும் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை படு ஜோராக நடைபெற காரணமாக உள்ள ஏஜென்ட்களை பற்றி தகவல் கிடைத்தாலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை. கடந்த 2021 நடத்தப்பட்ட சோதனையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 410 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஆனால் இதுவரை அந்த கஞ்சா என்ன ஆனது, அதன் உரிமையாளர் யார் என்ற தகவல் வெளியாகவில்லை. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கஞ்சாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட்டு கஞ்சா வியாபாரிகளிடம் கைகோர்த்து விட்டார்களோ என பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். குமரி சோதனை சாவடி எல்லை வழியாக தமிழகம் நுழையும் கஞ்சாவானது பல மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. சோதனை சாவடியில் கடுமையான வாகன சோதனையில் ஈடுபட்டால் மட்டுமே இதை தடுக்க முடியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ஃபெரோஸ்கான் மற்றும் பாலா துரைசாமி.